வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, வெறும் 33 பந்துகளில் சதம் அடித்த இளம் வீரர், வரலாற்று சரித்திர சாதனை. அதாவது நேபாளம் நாட்டில் நேபாளம், நமிபியா மற்றும் நெதர்லாந்து ஆகிய மூன்று அணிகள் மோதும் முத்தரப்பு டி20 கிரிக்கெட் தொடர் துவங்கியுள்ளது. பிப்ரவரி 27 துவங்கிய அந்த தொடரின் முதல் போட்டி கீர்த்திபூர் நகரில் நடைபெற்றது. அந்த போட்டியில் நேபாள் அணி அதனுடைய சொந்த மண்ணில் நமிபியாவை எதிர்கொண்டது. அதில் டாஸை வென்ற நமிபியா முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய அந்த அணிக்கு மைக்கேல் வான் லிங்கன் தடுமாற்றமாக செயல்பட்டு 20 ரன்களில் அவுட்டாக, அடுத்ததாக வந்த ஜேபி கோட்ஸி அவர்கள் 11 ரன்களில் ஆட்டமிழக்க, அப்போதுதான் ஜான் பிரலிங் 5 ரன்களில் அவுட் ஆனாலும் மற்றொரு துவக்க வீரர் மாலன் குரோகர் அவர்கள் நிதானமாக விளையாடி ரன் குவிப்பில் ஈடுபட்டார். ஆனால் அடுத்ததாக வந்த ஜான் நிக்கோல் லப்டி இட்டன் அவருடன் சேர்ந்து அதிரடியான ரன் குவிப்பில் ஈடுபட்டார். அந்த வகையில் களமிறங்கியது முதலே பட்டிகை கிளப்பு மாற்றத்தை வெளிப்படுத்திய அவர் வெறும் 18 பந்துகளில் அரை சதம் அடித்து அசத்தினார். நேரம் செல்ல செல்ல ஓயாமல் இரு மடங்கு வேகமாக விளையாடிய அவர் வெறும் 33 பந்துகளில் சதம் அடித்து 11 பவுண்டரி 8 சிக்ஸருடன் 101 ரன்களுடன் 280.55 என்ற ஸ்ட்ரைக் ரேட்டில் வெளுத்து வாங்கி ஆட்டமிழந்தார். இதன் வாயிலாக சர்வதேச டி20 கிரிக்கெட்டில் அதிவேகமாக சதமடித்த வீரர் என்ற மாபெரும் உலக சாதனையை ஜான் நிக்கோல் லப்டி ஈப்டன் படைத்தார். இதற்கு முன்பு 2023 மங்கோலியாவுக்கு எதிராக நேபாள் வீரர் கௌசல் மல்லா அவர்கள் 34 பந்துகளில் சதமடித்ததே முந்தைய சாதனையாகும். அத்துடன் முழு அந்தஸ்து பெற்ற நாடுகளில் 2017 இலங்கைக்கு எதிராக இந்தியாவின் ரோஹித் சர்மா, 2017 வங்கதேசத்துக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவின் டேவிட் மில்லர் ஆகியோர் தலா 35 பந்துகளில் சதமடித்ததே முந்தைய சாதனையாகும். அதை உடைத்து அவருடன் கடைசி வரை அவுட் ஆகாமல் பேட்டிங் செய்த மாலன் குரோகர் அவர்கள் 59 ரன்களில் அவுட் ஆனார். இதனால் 20 ஓவர்களில் நமிபியா அணியானது 206 ரன்கள் எடுக்க நேபாள் சார்பில் அதிகபட்சமாக ரோஹித் பவுடேல் 2 விக்கெட்டுகளை எடுத்தார். இதனைத் தொடர்ந்து 207 ரன்களை சேசிங் செய்த நேபாள் அணிக்கு குசல் புரோடால் ரன் அவுட்டாக ஆசிப் ஷேக் 6 ரன்களில் அவுட் ஆனார். இருப்பினும் மிடில் ஆர்டரில் கேப்டன் ரோஹித் பவுடேல் 42 ரன்களும், கௌசல் மல்லா 32 ரன்கள் எடுக்க திவேதர் சிங் ஆரி 48 ரன்கள் எடுத்து போராடி ஆட்டமிழந்தார்கள். ஆனால் அவர்களை தொடர்ந்து வந்த வீரர்கள் அதிரடி காட்ட தவறியதால் கடைசியில் சோம்பால் ஹமி 26 ரன்கள் எடுத்து 18.5 ஓவரில் நேபாளை 186 ரன்களுக்கு சுருட்டிய நபிபா அணியானது 20 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அந்த அணிக்கு அதிகபட்சமாக ரூபன் ட்ரிபல்லோ 4 விக்கெட்டுகள் எடுக்க, ஜான் நிக்கல்லோ லப்டி ஈட்டன் 2 விக்கெட்டுகளையும், ஜான் பிரலிங் 2 விக்கெட்டுகளையும், பெர்னாண்டாஸ் கர்ப்ளோ 2 விக்கெட்டுகளையும் எடுத்தார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்